எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 21 பிப்ரவரி 2022 நாளுக்கானது. முதல் கேள்வி: இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் புதிய கிஷான் ட்ரோன் யாத்திரையை கொடியசைத்து தொடங்கி வைத்தவர் யார்? இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் புதிய கிஷான் ட்ரோன் யாத்திரையை கொடியசைத்து தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்து இரண்டாவது கேள்வி: ஹைதராபாத் நகரில் இந்தியாவின் அருங்காட்சியகங்களை மறு வடிவமைத்தல் என்ற தலைப்பில் முதலாவது உலகளாவிய உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார்? ஹைதராபாத் நகரில் இந்தியாவின் அருங்காட்சியகங்களை மறு வடிவமைத்தல் என்ற தலைப்பில் முதலாவது உலகளாவிய உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஜி கிஷன் ரெட்டி. மூன்றாவது கேள்வி: எந்த மாநிலத்தில் இந்தியாவின் முதல் உயிரியல் பாதுகாப்பு நிலை 3 கட்டுப்பாட்டு மொபைல் ஆய்வகம் தொடங்கப்பட்டது? எந்த மாநிலத்தில் இந்தியாவின் முதல் உயிரியல் பாதுகாப்பு நிலை 3க்கான கட்டுப்பாட்டு மொபைல் ஆய்வகம் தொடங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை மகாராஷ்டிரா. அது எங்கன்னா நாக்பூர் நகரில். நாக்பூர் நகரில். நான்காவது கேள்வி: ஒவ்வொரு ஆண்டும் உலக தாய்மொழி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதுக்கு சரியான விடை பிப்ரவரி 21. அடுத்து கலப்பு மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்ற சர்வதேச தற்காப்பு கலை போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண்மணி. வெண்கலப் பதக்கம் மட்டுமில்லாமல் பதக்கத்தை வென்ற முதல் இந்திய பெண்மணி என்ற பெருமையை பெற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை விருதி குமாரி. விருதி குமாரி. ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற கிழக்கு கடற்படை கட்டளையின் 12வது அணிவகுப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற கிழக்கு கடற்படை கட்டளையின் 12வது அணிவகுப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? இதுக்கு சரியான விடை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். எந்த நாட்டைச் சேர்ந்த நிறுவனம் ஒன்று உருளைக்கிழங்கு சிப்ஸ் நறுமணம் கொண்ட வாசனை திரவியம் ஒன்றை உருவாக்கியது? சரியான விடை அமெரிக்கா. அதாவது அமெரிக்காவின் இதாகோ மாகாணத்தில் உள்ள த இதாகோ பொட்டேட்டோ கமிஷன் என்ற நிறுவனம் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் நறுமணம் கொண்ட வாசனை திரவியத்தை அறிமுகம் செய்தது. இந்த வாசனை திரவியத்திற்கு அந்த நிறுவனம் ஃப்ரைட்ஸ் என்று பெயரிட்டது. அடுத்து எந்த நாட்டில் பிரபலமான 1000 மிக்லியா என்ற தலைப்பில் ஆண்டுதோறும் பழங்கால கார்களின் அணிவகுப்பு நடத்தப்படுகிறது? இதுக்கு சரியான விடை இத்தாலி. இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா 2022 இந்த பழங்கால கார்களின் அணிவகுப்பினை ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறுகிறது. அடுத்து ரஞ்சி டிராஃபி கிரிக்கெட்டில் அறிமுக போட்டியின் 2 இன்னிங்ஸ்களிலும் சதமடித்த 3வது வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? ரஞ்சி டிராஃபி கிரிக்கெட்டில் அறிமுக போட்டியின் 2 இன்னிங்ஸ்களிலும் சதமடித்த 3வது வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யாஸ்துல். இவர்தான் சமீபத்தில் நடந்த அதாவது 19 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டியில் கோப்பை வென்ற அணிகளுக்கான இந்திய அணிகளுக்கான கேப்டனாக செயல்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.
அதே மாதிரி ஏற்கனவே ரஞ்சி ட்ரோஃபி கிரிக்கெட்டில் அறிமுக போட்டியில் இரண்டு இன்னிங்ஸில் சதம் அடித்த இரண்டு வீரர்கள் நாரி கான்ட்ராக்டர் விராத் அவதே. அடுத்து தற்போது மூன்றாவது வீரராக யாஸ்துல் இந்த சாதனையை படைத்துள்ளார். எந்த மாநகராட்சி டிரைவ் இன் தியேட்டர் என்ற திட்டத்துக்கான பரிந்துரையை வழங்கியுள்ளது? சரியான விடை ஹைதராபாத். அதாவது வந்து பார்த்திங்கன்னா திறந்தவெளி திரையரங்கம், அதாவது பார்த்திங்கன்னா கார்களை நிறுத்தி அந்த கார்களின் மேல் அமர்ந்து கொண்டு படம் பார்க்கும் முறைக்கு பேர் தான் இந்த டிரைவ் இன் தியேட்டர். இந்த திட்டத்துக்கான பரிந்துரையை ஹைதராபாத் மாநகராட்சி வழங்கியுள்ளது. அடுத்து சமீபத்தில் உருவான யூனிஸ் புயல் எந்த நாட்டை தாக்கியது? சமீபத்தில் உருவான யூனிஸ் புயல் எந்த நாட்டை தாக்கியது? பிரிட்டன். இரண்டாயிரத்தி 2022 குளிர்கால ஒலிம்பிக் தொடரில் எந்த நாடு பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது? சரியான விடை நார்வே. இந்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டித் தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இந்தியர் தான் வந்து கலந்து கொண்டார். அவர் கலந்து கொண்ட போட்டியில் 45வது இடத்தை பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது பனி சறுக்கு வீரர் ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த ஆரிஃப் கான். இதில் பதக்கப்பட்டியலில் நார்வே 16 தங்கம் 8 வெள்ளி 13 வெண்கல பதக்கத்துடன் மொத்தம் 37 பதக்கங்களுடன் முதலிடத்தையும், ஜெர்மனி 12 தங்கம் 10 வெள்ளி 5 வெண்கலத்துடன் மொத்தம் 27 பதக்கங்களுடன் இரண்டாவது இடத்தையும், போட்டியை நடத்திய சீனா 9 தங்கம் 4 வெள்ளி 2 வெண்கலத்துடன் மொத்தம் 15 பதக்கங்களுடன் மூன்றாவது இடத்தையும் பெற்றன. அமெரிக்கா 8 தங்கம் உள்பட 25 பதக்கங்களையும், ஸ்வீடன் 8 தங்கம் உள்பட 18 பதக்கங்களுடன் 4வது 5வது இடங்களை பெற்றன. 2026 குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? இத்தாலி. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள முல்னார் ஹர்வானைச் சேர்ந்த பழங்குடியின மாணவர் துபைல் அகமத், இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீட் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் பழங்குடி மாணவர் என்ற பெருமையை பெற்றார். அடுத்தது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் மேற்கு வங்க அமைச்சருமான சதன் பாண்டே 20 பிப்ரவரி 2022 காலமானார். அஸ்ஸாமின் கம்ரூப்பைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரரும் சமூக சேவகியும் பிரபல காந்தியவாதியுமான சகுந்தலா சௌத்ரி 20 பிப்ரவரி 2022 காலமானார். ஆந்திரப்பிரதேச மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மேகபதி கௌதம் ரெட்டி 21 பிப்ரவரி 2022 காலமானார். 12 வயது முதல் 18 வயதுக்குட்பட்டவர்களுக்கு கோர்பவேக்ஸ் தடுப்பூசி செலுத்த அவசரகால பயன்பாட்டுக்கு மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது. ஒடிசா மாநிலம் பூரியில் கௌடிய மடத்தின் நிறுவனர் ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி பிரபுபாட்டின் 150வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தை ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் 20 பிப்ரவரி 2022 தொடங்கி வைத்தார். ஐரோப்பாவில் உள்ள ஒரு மிருக காட்சி சாலையில் 90 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக ஆர்ட்வார்க் குட்டி பிறந்துள்ளது. செசையரில் உள்ள செஸ்டர் உயிரியல் பூங்காவில் உள்ள மிருக காட்சி சாலையில் பிறந்த அந்த உயிரினம் ஹாரி பாட்டர் டோபி கதாபாத்திரத்தை ஒத்திருப்பதால் இவ்வுயிரினத்திற்கு டோபி என பெயரிட்டுள்ளனர். மோசமான வானிலை காரணமாக ஜப்பானின் ஹொக்கைடோ மாகாணத்தில் 683 ரயில்கள் மற்றும் 136 விமானங்கள் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 21 பிப்ரவரி 2022 நாளுக்கானது.
இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் தினசரி நடப்பு நிகழ்வுகள் 21 பிப்ரவரி 2022 நாளுக்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.